ட்ரெய்லர் பிஸ்னஸ் வந்து ரொம்ப இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அதனுடைய பிஸ்னஸ் இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க நம்பர் ஒன் பிஸ்னஸில், இவங்க நம்பர் ஒன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே வந்து ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன். இந்த படத்துக்கு அதோட பட்ஜெட்டை விட இன்னொரு மடங்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஜெயிலர் ரேடியோ லான்ச்சு பார்க்கறதுக்கு வந்து மிகப்பெரிய ஆர்வத்தோடு வந்து மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மேடையில் பேச போகிறார். அவர் அங்கங்கே அவரை பார்க்குறாங்க, மைக்கு நிட்டுறாங்க, அப்போ ஏதாவது ஒன்னா 2 பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த விழாவில் தான் வந்து அவர் நிறைய பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெயிலர் பற்றிய முழுமையான தகவல்களை நேயர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம். முன்னாடி ஒரு வீடியோல வந்து A to Z போட்டோம், ஜெயிலர் அப்படின்னு. சில பேட்டிகள்ல வந்து சின்ன சின்ன கேள்விகள் பதில்கள் அப்படி போயிட்டு இருக்கு. முழுமையா ஜெயிலர்ன்ற படத்தை பத்தியான விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. அதனுடைய ஆரம்ப கால கட்டம், இப்ப எப்படி ஜெயிலர் எப்படி உருவாயிருக்கு? ஜெயிலர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 169வது படம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்கு. நெல்சன் திலீப் குமார் வந்து இயக்கியிருக்காரு. படத்துல வந்து ரஜினிகாந்தோட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கு. மலையாளத்திலிருந்து மோகன்லால், கன்னடத்திலிருந்து சிவராஜ் குமார், தெலுங்குலேருந்து சுனில், ஹிந்திலேருந்து ஜாக்கி ஷெராப், அந்த மாதிரி நிறைய நடிகர்கள், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், இன்னும் இந்த மாதிரி கிங்ஸ்லி நடிகை, இவர் நகைச்சுவை நடிகர் கிங்ஸ்லி அப்படின்ட்டு பெரிய பட்டாளமே இருக்குது. படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ இது வரைக்கும் வந்து 2 பாடல்கள் வந்து வெளியே வந்து இணையத்தையே வந்து கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து இதோட பட்ஜெட் வந்து 200 கோடி, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் சேலரி சேர்த்து தான். இதில் என்னென்னா ஒரு விஷயம், தமிழ் சினிமாவில் ஒரு படத்தோட பட்ஜெட் பற்றி சொல்லும்போது யாராக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 500 கோடி, 600 கோடி, 1000 கோடி கூட அடித்து விடலாம். ஆனால் அந்த கோடியை வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி ஹாலிவுட்டில் ரொம்ப லிமிட்டடு ஒரு ஏரியா இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் மெயின் பிஸ்னஸ்ஸு. இதை விட்டால் வெளியிலலாம் 10% தான் பிஸ்னஸ். இப்போ ரஜினிகாந்த் மாதிரி நடிகர்களுக்கு 30% பிஸ்னஸ் வந்து வெளியே, அதாவது அவுட் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியாவுக்குள்ளே நடக்கும். வெளிநாடுகளில் வந்து இன்னொரு 30% வெளிநாட்டில் இருக்கும். அது ரஜினிகாந்த் மாதிரி நடிகர்களுக்கு தான். மற்ற நடிகர்களுடைய எல்லை என்பது தமிழ்நாட்டை தாண்டிய வெளியே தெரியாதவங்க தான். நீங்கள் அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அல்லது சூர்யாவாக இருக்கட்டும், சிவகார்த்தின், யார் வேணால் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு வெளியே போயிட்டால் வந்து அவங்க பெரிய நடிகர்கள் கிடையாது. இப்படி நடிகர் தமிழில் இருக்கான் போல இருக்குது, அவ்வளோதான் அவங்களுடைய பார்வை. அதனால் இவங்க பிஸ்னஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த பட்ஜெட்டை பற்றியே செய்திகளை வந்து அடிச்சு விட்டால் அது நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு படம் நஷ்டஈட்டுக்காக ஒரு படத்தை நடிச்சு கொடுக்குறாரு ஒரு நடிகர். ஒரு நஷ்டஈட்டுக்காக ஒரு படம் நடிக்கிறார், அப்போ அந்த நடிகருக்கு என்ன சம்பளம் தருவாங்கன்ற ஒரு நம்மளே வந்து யோசிச்சு பார்த்தா தெரியும்ல. ஒரு படம் நடிச்சாரு, அந்த படம் சரியா போல நஷ்டமாயிடுச்சு, தயாரிப்பு நிறுவனமே சொல்லுது நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனடியே எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா சூட்டோட சூட படம் எடுத்து நான் வந்து லாபம் பார்த்துப்போம் சார், தேர்வு தப்பிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஓகே சொல்லிட்டாரு நடிகரும். சரி ஓகே, எப்போ ஆரம்பிக்கலாம்னா சொல்லி 5-6 வருஷத்துக்கு தள்ளி போட்டு இப்போ ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்தை. இந்த படத்துக்கு அதோட பட்ஜெட்டை விட 1 மடங்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அப்படி போயிட்டு இருக்கு நம்மளோட மீடியா உலகம். அதுக்காக இதை சொல்கிறேன், ரஜினிகாந்த் படமாகவே இருந்தாலும் அதில் பட்ஜெட் வந்து இவ்வளோ தான், 200 கோடி தான் ஜெயிலர் பட்ஜெட்டு. படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க, படம் வெளியீட்டுக்கு தயாராகிடுச்சு. 10 ஆகஸ்ட் வந்து படம் வெளிவரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இணையத்தில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து 28ஆம் தேதி நடக்க போகுது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் கிட்டத்தட்ட 25,000 பேர் அதில் உட்கார முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இலவசமாக டிக்கெட் தர சொல்லிட்டாங்க. அதாவது இந்த இசை வெளியீட்டு விழா டிக்கெட் ஈவெண்ட்டாக நடக்குது, அதில் வந்து 2,000 பேருக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க.
2000 பேருக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறத என்ன பண்ணுறது? மீதி இருக்கிறது ஜஸ்ட் 15 நிமிஷத்தில் விற்று தீர்ந்துருச்சு. விற்கணும், விற்பனையே. ஆமாம், மொத்த டிக்கெட்டும் விற்பனை இதுக்கு கொடுத்தது, விஐபிஸ் கொடுக்கறது, சினிமாக்காரன் கொடுக்கறது, ப்ரெஸ்ஸுக்கு, இது எல்லாம் போக மீதி இருக்கிறது மொத்தமாக 15 நிமிஷத்தில் தீர்ந்து போச்சு. ஜெயிலர் ஆடியோ லான்ச் பார்க்கறதுக்கு வந்து மிகப்பெரிய ஆர்வத்தோடு வந்து மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ரஜினிகாந்த் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மேடையில் பேச போகிறார். அவர் அங்கங்கே அவரை பார்க்குறாங்க, மைக்கு நிட்டுறாங்க, அப்போ ஏதாவது ஒன்னா ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த விழாவில் தான் வந்து அவர் நிறைய பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அவர் வந்து இந்த கருத்துக்கு பதில் சொல்லுவார், அந்த கருத்துக்கு பதில் சொல்லுவார், இப்படியெல்லாம் இப்போதே வந்து நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அவர் இருப்பார், இதை சொல்லுவார், அதை சொல்லுவார். ஆனால் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட சுபாவம் என்னென்னா, அவரே வந்து சொன்னது தான் அது, அவர் ஒரு ஈவெண்ட்டு வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாருன்னா, அதில் போய் என்ன பேசணுன்றத வந்து முன்கூட்டியே வந்து மண்டைக்குள்ளே அவர் ஓடிக்கிட்டே இருக்குமா, ப்ரிப்பேர் பண்ணுவாராம். ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வந்து மைக்கை பிடிப்பார்ல, மைக்கு பிடிக்கும்போது அதெல்லாம் மறந்துருமா. அந்த மைக்கு பிடிச்ச உடனே என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் மறந்துட்டு அந்த இடத்துல என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பேசுவாராம். இது வந்து ரஜினிகாந்த் மேடையில் சொன்னார். ப்ரிப்பேர் பண்ணுவார், அதான் சொல்கிறாரு. ஒரு நாள் முன்னாடியே வந்து அதை பற்றி யோசிச்சு போகிறான், இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து யோசிப்பாரான். ஆனால் அந்த ஸ்பாட்டில் போய் என்ன தோணுதோ, அது எவ்வளோ பெரிய இஷ்யூ கலப்புற மேட்டராக இருந்தாலும் சரி, அதை அப்படியே பேசிட்டு வந்துடுவார். கரண்ட் பாலிடிக்ஸு, கரண்ட் சூழல் என்ன இருக்கோ, அந்த மேடையில் என்ன பேசுகிறாங்க பேசிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு ஒரு இயல்பு அவருக்கு உண்டு. அதனால் வந்து அவர் நம்மளாம் நினைக்கிறத அவர் பேசுவாரான்றது தெரியாது. நம்மளே டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பல விஷயங்கள் வந்து அவர் அமைதியாக கடந்து போகிற மனிதர் ரஜினிகாந்த். பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சைகள், மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ் வரும் அப்படின்னு அந்த மாதிரியான மேட்டர் நடக்கும்போது அது அமைதியாக கடந்து போயிடுவார், அதை பற்றி பேசவே மாட்டார். இல்லை அவரை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வந்து வச்சுருப்பாங்க, ரொம்ப கடுமையாக வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் அது அமைதியாக கடந்து போயிடுவார். அதுக்கு அதை பற்றி ஒருத்தர் கேட்கும்போது, உங்கள் மீது இவ்வளோ விமர்சனங்கள் வருது, ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப இயல்பாக சொல்கிறாரு, எதுக்கு அதை நான் பேசணும், நான் பதில் சொல்லணும்னா திரும்ப 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 அது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது வளர்ந்துக்கிட்டே போவோம். நான் பேசாமல் கடந்து போயிட்டேன், அந்த இஷ்யூ அதோட முடிஞ்சிடும், அடுத்து புது இஷ்யூ இருக்கான்னு தேடுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, இந்த மீட்டிங்கில் அவர் என்ன பேசுவார் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? இல்லை இல்லை, நான் உண்மையிலேயே வந்து எப்பயுமே ரஜினிகாந்த் இதை பேசுவார்ன்னு கெஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா யாரும் கெஸ் பண்ணால் தான் அவர் பேசுவார், அது அவருடைய இயல்பு தான். இப்போ இந்த ஜெயிலரோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது? ஜெயிலர் பிஸ்னஸ் வந்து ரொம்ப இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அதனுடைய பிஸ்னஸ் இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க நம்பர் ஒன் பிஸ்னஸில், இவங்க நம்பர் ஒன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே வந்து ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன். இந்த படம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு? அதை தான் சொல்கிறேன், இந்த படம் இவரோட போட்டியாளர்னு சொல்கிறாங்கல்ல, அவரை விட பல படிகள் வந்து மேலே நிற்கிது. அமெரிக்காவில் மட்டும் இந்த படம் ஜெயிலரோட அமெரிக்கான்னு இல்லை, சர்வதேச அளவில் வந்து கிட்டத்தட்ட 40 கோடிக்கு அந்த படத்தை விற்றுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ் படம் இது வரைக்கும் எதுவும் விற்கவே இல்லை. பொன்னியின் செல்வன் அதோட விக்ரமோட எந்த படமும் வந்து அதோட ஒரு ஒரு 40% அளவு கூட வந்து சேல் ஆனதில்லை. ஸோ ரஜினிகாந்தோட மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று போதும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நடிகர் படம் வந்து இவ்வளோ போச்சு அவ்வளோ போச்சு எதுக்குமே வந்து சான்று கிடையாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே டேட்டா இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து டேட்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் அதற்கான புள்ளி விவரங்களை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலர் தமிழ்நாட்டில் நல்லா விற்றுருக்கா, விற்பனை ஆகிட்டா அதை பற்றி இல்லை. ஜெயிலர் தமிழ்நாட்டில் சன் டிவி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க போய் யாருக்கிட்ட விற்கணும், யாருக்கிட்ட பொருள்னா சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லிஸ்டட் கம்பெனி, அது ஒரு லிமிட்டட் கம்பெனி. அந்த கம்பெனியில் எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. மற்றவங்க மாதிரி சும்மா பூடகமாக ஒரு வார்த்தை உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அண்ணாத்தை இவங்க தோல்விப்படுனாங்க, ஆனால் அண்ணாத்த 290 கோடி வசூல்னு சொல்லிட்டு அவங்க செபிக்கு வந்து கணக்கை காமிச்சிட்டாங்க. தர்பார் வந்து இவங்கெல்லாம் வந்து தர்பாரை ரொம்ப ஆவரேஜ் படம்னு சொன்னாங்க. தர்பார் 210 கோடி வந்து அதோட சேல்ஸு, அதோட வசூல். ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க பார்ப்போம், ஓப்பனாக அது போல் எந்த படமே அல்லது 2.0 வந்து மிகப்பெரிய வெற்றி படம். 2.0 வந்து 870 கோடி அதோட வசூல். ஓப்பனாக ப்ரொடியூசரே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி மற்ற படங்கள் எதுக்காவது தயாரிப்பாளர் அறிவிச்சிருக்காரா? குறைஞ்சபட்சம் அதை மட்டுமா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வந்து ஜெயிலர் வந்து எப்படி உருவாகிருக்கு படம், படமாக எப்படி தயாராகிருக்கு, அது எந்த அளவுக்கு தயாராகிருக்கு? இந்த படம் வந்து ஆரம்பத்தில் அவங்க வச்சிருந்த ஸ்டோரி லைன்ன்றது வேற. அதோட ரொம்ப சிம்பிளாக ஒரு கதையாக வந்து இந்த ஸ்டார்ஸ் மல்டி ஸ்டார்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிள் கதையாக தான் அந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறமா தான் வந்து இந்த படத்தை ரீவொர்க் பண்ணாங்க அவங்க. இயக்குனர் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேவே வந்து முழுசாக ரீவொர்க் பண்ணி பல மொழிகள்லேருந்து நட்சத்திரங்கள் வந்து அதில் இடம்பெறுகிற அளவுக்கு வந்து அதை முழுசாக மாற்ற கவனம் வரும் அப்படிங்கிறது கவனம் வரும். பெரிய படமாக பேன் இந்தியன் படமாக வரணும் அப்படின்னு, ஏன்னா அப்போ தான் இந்த கேஜிஎஃப் அண்டு இந்த ஆர்ஆர்ஆர் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வந்து வசூல் சக்க போட முடியும். மொழிகள்லேருந்து வந்து நடிகர் நடித்தால் தான் அது பேன் இந்தியாவும் மாறுமா, அல்லது அந்த படம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறதுனாலேயே பேன் இந்தியாவும் மாறிடுமா? பேன் இண்டியான்றது வந்து நடிகர்களை வச்சு மட்டும் இல்லை, எல்லா சென்டர்லையும் ரிலீஸ் ஆகும்போது படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருச்சுன்னா அது பேன் இண்டியா படம் தான். நீங்கள் கேஜிஎஃப் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக நீங்கள் வந்து தயாரிக்கும் போது அது இல்லை, ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிடுச்சு நார்த்தில், அது பேன் இண்டியா படமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் இது அதில் வந்து வெளி மாநிலத்தில் இந்த ஒரே நடிகர் யார், சஞ்சய் தத் தான். அதுக்காக அது பேன் இந்தியா படம் கிடையாது, வசூல் திரையிட்ட இடமெல்லாம் அந்த படத்துக்கு நல்ல வசூல் கிடைச்சது, அது பயணம் தேவைப்படும். இப்போ வந்து ஜெயலலிதாவுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க நேரு விளையாட்டு அரங்கம், அந்த தேர்ட் சிங்கிள் அதுக்கு முன்னாடி வருமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி வரும்னு சொல்கிறாங்க. அன்பே நீ என் அன்பே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லிரிக் வந்து போட்டிருக்காங்க. பட் ரிலீஸ் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து அந்த இன்னொரு சிங்கிள் வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயலர் உங்களோட பார்வையில் எப்படி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அந்த படத்தை? நான் எனக்கு வந்து இந்த படம் ஒரு 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 மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்று வந்து கண்டென்ட் வைஸ் வந்து இது ஒரு ஒரு கிரிப்பிங் ஸ்கிரிப்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. படம் பார்த்த அத்தனை பேருமே வந்து மிகப்பெரிய பார்த்துட்டாங்க. ஆமாம், படம் பார்த்த எல்லாருமே படம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, இது வரைக்கும் ரஜினிகாந்த் படங்களில் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமையலை, அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. பொதுவாக யார் படமாக இருந்தாலும் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்து ஜனங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது பெரிய ஹிட்டு தான். இந்த படமும் அந்த மாதிரி அமையன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. படத்துக்கு வந்து சென்சார் ஆகிட்டு இந்த ஜெயில் இருக்குது, இப்போ வெளிநாட்டிலையும் அந்த படம் திரையிடுறதுக்காக சென்சார் வாங்கும் போல இருக்குது, அந்த நடைமுறைகள்லாம் எப்படி நடந்துருக்கு? இங்கே இந்தியாவில் வந்து சென்சார் பண்ணிட்டாங்க, யூஏ சான்றிதழ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி படத்தோட ரன்னிங் டைமு 169 நிமிஷம், இந்த படம் வந்து ரஜினிக்கு 169 படம், இந்த படம் ஓடுற டைமும் 169 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 49 நிமிஷம் படம் ஓடுது. வெளிநாடுகளில் நடைமுறை என்னென்னா, அந்தந்த நாட்டு சட்டங்களுக்கு ஏற்ப வந்து ஒரு வாட்டி ஏதாவது தணிக்கை செய்யணும், சர்டிஃபிகேட் வாங்கணும், குழந்தைகள் பார்க்கலாம், கதைப்படி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த கதையை பொறுத்து வந்து அங்கே அது மாதிரி தருவாங்க. அது மாதிரி அமெரிக்காவில் அரபு நாடுகளில் இங்கே எல்லாமே வந்து அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. படத்தை வந்து சர்வதேச அளவில் வெளியிடுவதற்கு மிகப்பெரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ரசிகர்கள் ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணுறாங்க, பல நிறுவனங்கள் வந்து இந்த படத்தை ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போடுறாங்க, அவங்க நிறுவனங்கள் அந்த ஊழியர்களுக்காக இந்த படத்தை ஒவ்வொரு ஷோ வந்து ஆரம்பத்திலே புக் பண்ணியிருக்காங்க. இப்போ சில நேரங்களில் இந்த நம்ம அப்ளை பண்ணுறது லேட் ஆனால் படம் ரிலீஸும் லேட் ஆகிடுமா வெளிநாடுகளில்? தணிக்கை சான்றிதழ் ரொம்ப முக்கியம் இந்தியாவிலேயே, அது முக்கியம் தான். அமெரிக்கா மாதிரி நாடுகளில் வந்து தணிக்கை சான்றிதழ்ல இந்த வயசுக்கு உட்பட்டவங்கன்னா அப்பதான் அவங்க தான் பார்க்க முடியும், நீங்க அதுக்கு கீழே உள்ளவர்கள் ஜூனியர் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதுல. ஸோ அது எல்லா நாடுகள்லுமே வந்து அது பண்ணி படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான தயார் நிலையில் இருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஜெயிலர் பற்றி முழுமையான ஒரு தகவல்களை கொடுத்தோம், மீண்டும் ஒரு முறை நம்ம கொடுப்போம் அந்த ரிலீஸ் டயத்தில். ஆமாம் கொடுப்போம். இப்போ அந்த தியேட்டர்ஸ் கன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லிடலாம். இதில் வந்து எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு வந்து யூஎஸில் கிட்டத்தட்ட 1000 திரையரங்கு 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து அமெரிக்காவில் மட்டுமே 1000 ஸ்க்ரீனில் வந்து இந்த படத்தை வெளியிடுவதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அதை வெளியிடுபவர்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 அரங்குகளில் வந்து இந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ வரும்? தமிழ்நாட்டில் இருக்கிறது 1000 ஸ்க்ரீன் தான், அதில் மேக்சிமம் வந்து இந்த படத்துக்கு தான் தரப்போகிறாங்க. ஒரு 100 தேட்டர் வந்து படம் வெளியிடாமல் இருக்கலாம், மீதி 900 தேட்டர் வந்து இந்த படத்துக்கு தான் தரப்போகிறாங்க. மீண்டும் பேசுவோம், நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.